ஓம் சாந்தி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அவ்யக்த பாகவதாவுடைய மகா வாக்கியங்களை கேட்க இருக்கிறோம். இன்றைய முரளி வந்து நியூ இயருடைய முரளி, January 1, 1986 முரளி. இந்த நியூ இயர் முரளியில் பாபா வந்து நியூனஸ் அதாவது புதுமைத்தன்மையை நீங்கள் வந்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறார். இது ஒரு புதிய பிறவி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் புதுமையை கொண்டு வரணும். அதற்கு பாபா வந்து சொல்கிறாரு, நீங்கள் தானும் அனுபவசாலியாக ஆகி மற்றவர்களுக்கும் அந்த ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்கணும். உங்களுடைய சம்பூர்ண தன்மையின் நெருக்கத்தில் நீங்கள் வந்து கொண்டிருக்கீங்கிற அந்த ஒரு லட்சணத்தை தானும் அனுபவம் பண்ணணும், மற்றவங்களுக்கும் வந்து அனுபவம் பண்ண வைக்கணும். அந்த புதுமையை நீங்கள் வந்து கொண்டு வாங்க. மற்றவர்கள் இந்த உலகத்தில் இது நல்லா இருக்குது, நல்ல காரியம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து ஒரு அனுபவத்தை வந்து எடுக்கணும். இவர்கள் பரமாத்மாவின் குழந்தை, இது பரமாத்மாவினுடைய செயல் அப்படின்னு அவர்களுக்கு வந்து அனுபவம் வந்து ஆகணும். அப்போ பாபா சொல்லாரு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்க, உங்களுடைய பிரஜைகளாக பின்னால் வருவாங்க. ஆனால் நீங்கள் அந்த ராஜ்ய அதிகாரிகளாக நீங்கள் வந்து பிறரையும் நீங்கள் மாற்றணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு புதுமையை நீங்கள் வந்து கொண்டு வாருங்கள். அவர்கள் உங்கள் மூலமாக தந்தையை அனுபவம் செய்யணும். தந்தையினுடைய ஒரு அட்ராக்ஷனில், தந்தையினுடைய பிரபாவத்தில் அவர்களை கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு புதுமையை நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் பாபா. அதே நேரத்தில் பாபா தாதிமார்களோடும் எப்படி எண்ணத்தின் மூலமாக பிறருக்குடைய எண்ணத்திற்கும் நீங்கள் சக்தி ஊட்ட வேண்டும் அப்படின்னு வந்து பாபா சொல்லியிருக்கிறாரு. டீச்சர் சகோதரிகளோடும் தந்தை பேசியிருக்கிறார். பிறகு ஒவ்வொரு பார்ட்டியும் பாபா வந்து சந்திக்கும் பொழுது ஒரு விஷயம் பாபா சொல்கிறாரு, நீங்கள் சகஜ யோகியாக இருங்கள். சகஜ யோகி மீன்ஸ் ஈஸி யோகிஸ். அதுக்கு பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சம்பந்தம், அதுக்கப்புறமா அன்பு, இது ரெண்டும் இருக்கும் பொழுது அந்த யோகா ஈஸி யோகாவாக வந்து ஆகும். அதாவது நான் ஆத்மா, அந்த அவர் என்னுடைய தந்தை, அந்த சம்பந்தத்தை புரிந்திருந்து அந்த அன்பும், சம்பந்தமும் புரிஞ்சிருக்கணும், அதே நேரத்தில் அந்த அன்பு, இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது சகஜ யோகியாக ஆகிடுறீங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம இன்றைய மொழி கேட்போம். ஓம் சாந்தி. 26/4/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 1/1/1986. புத்தாண்டில் புதுமைக்கு வாழ்த்துக்கள். இன்று காலை அமிர்த வேளையிலிருந்து நாலாபுறமும் உள்ள அனைத்து அன்பான ஒத்துழைப்பு தரும் சக்திசாலி குழந்தைகளின் மிக இனிமையான மனதின் சிறந்த எண்ணங்கள், அன்பான உறுதிமொழிகள், மாறிக்காட்டும் உறுதிமொழிகள், அதாவது தான் மாறுவேன், மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படிங்கிற உறுதிமொழிகள், தந்தைக்கு சமமாக மாறும் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த உறுதியான எண்ணங்கள் என அநேக ஆன்மீக இசைகள் நிறைந்த மனதின் பாடல்கள் மனதின் நண்பருக்கு வந்து சேர்ந்தது. பாபா யாரு? மனதின் நண்பர், தில்கா மீத். மனதின் நண்பர் அனைவரது இனிய பாடல்களையும் கேட்டு அதன் உயர்ந்த எண்ணங்களால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். மனதின் நண்பர் தமது அனைத்து ஆன்மீக நண்பர்கள், இறை நண்பர்கள் என அனைவரது பாடல்களுக்கும் பதில் தந்து கொண்டிருந்தார். எப்போதும் ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு சொல்லிலும் தூய்மை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நிறைந்திருக்க வாழ்த்துக்கள். எப்போதும் ஒத்துழைக்கும் கரங்களாக இருக்கும் நீங்கள் மனதின் நண்பருடைய காரியத்தில் ஒத்துழைக்கும் எண்ணத்தால் கையோடு கை கோர்த்திருங்கள். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் எண்ணங்கள், கடிதங்கள், கார்டுகள் மற்றும் அவைகளோடு கூடவே நினைவின் அடையாள அன்பு பரிசுகள் எல்லாம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்துவிட்டன. பாப்தாதா எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையின் புத்தி வடிவ நெற்றியில் வரதானத்தின், சதா வெற்றியின் ஆசீர்வாத கரத்தை புது வருட வாழ்த்துக்களாக எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். புதிய வருடத்தில் சதா ஒவ்வொரு உறுதிமொழியையும் நடைமுறையில் கொண்டு வர, அதாவது ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும் என்ற விசேஷ நினைவு சொரூப திலகத்தை சத்குருவானவர் எல்லா கீழ்ப்படியும் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
இன்றைய நாளில் சிறியவர் பெரியவர் அனைவரது வாயிலிருந்தும் வாழ்த்துக்களின் வார்த்தைகள் அடிக்கடி வெளிவருகின்றன. அதே போல சதா புதிய இசை, சதா புதிய நொடி, சதா புதிய எண்ணம் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நொடிக்கும் வாழ்த்துக்கள். சதா புதுமையை கொண்டு வர வாழ்த்துக்கள் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு புதிய பொருளாக இருந்தாலும், புதிய செயலாக இருந்தாலும் அதற்கு நிச்சயம் வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. புதுமைக்கு வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. எனவே உங்கள் எல்லோருக்கும் புதுமை எப்போதும் இருக்கிறது. இந்த விசேஷம் சங்கம யுகத்திற்கு இருக்கின்றது. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு செயலும் பறக்கும் கலையில் செல்வதற்காக இருக்கின்றது. இந்த காரணத்தினால் எப்பொழுதும் புதியதிலும் புதியதாக இருக்கிறது. நொடிக்கு முன்னால், அதாவது ஒரு நொடிக்கு முன்னால் எந்த நிலை இருந்ததோ, வேகமாக இருந்ததோ, அது அடுத்த நொடியில் அதைவிட உயர்ந்ததாக இருக்கிறது. அதாவது அது இன்னும் அதிகமாக பறக்கும் கலையை நோக்கி கொண்டு செல்கிறது. எனவே ஒவ்வொரு நொடியின் நிலை மற்றும் வேகம் உயர்வாக, அதாவது புதியதாக இருக்கிறது. எனவே உங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு நொடி எண்ணத்திலும் புதுமையை கொண்டு வர வாழ்த்துக்கள். சங்கம யுகமே வாழ்த்துக்களின் யுகமாக இருக்கிறது. இப்போது வாய் இனிப்பதை, வாழ்க்கை இனிப்பதை, உறவு இனிப்பதை அனுபவம் செய்யும் யுகமாக இருக்கின்றது. பாப்தாதா புதிய வருடத்திற்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை, ஆனால் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடிக்கும் எண்ணத்திற்கும் சிறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். மனிதர்கள் இன்று வாழ்த்து சொல்கிறார்கள், இன்று வாழ்த்து சொல்கிறார்கள், நாளை முடிந்து விடுகிறது. பாப்தாதா சதா காலத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார், பாராட்டுக்களை தெரிவிக்கின்றார். புதிய யுகம் நெருங்கி வர வாழ்த்து தெரிவிக்கின்றார். எண்ணங்களின் பாடலை மிக நன்றாக கேட்டோம். கேட்டு கேட்டு பாப்தாதா பாடல்களின் இசையிலும் அர்த்தத்திலும் மூழ்கிவிட்டார்கள். குழந்தைகளுடைய பாடல்ல பாப்தாதா மூழ்கிட்டாங்களாம். இன்று வதனத்தில் கீத மாலையின் நிகழ்ச்சியை அமிர்த வேளையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். குழந்தைகளுடைய பாட்டு கச்சேரி பாபா வந்து கேட்டுட்டு இருந்தார். அமிர்த வேளை நேரம் உள்நாடு வெளிநாடுகளின் கணக்குப்படி வெவ்வேறாக இருக்கிறது. அமிர்த வேளையில் தந்தையோடு பேசுகிறோம் என ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்திருக்கிறார்கள். பாப்தாதா நிரந்தரமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொருவருடைய பாடலை பாடும் விதமும் மிக பிரியமாக இருக்கிறது. இசையும் அவரவருடையதாக இருக்கிறது. ஆனால் பாப்தாதாவிற்கு அனைவருடைய பாடலும் பிரியமானதாக இருக்கிறது. அதற்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டார்கள். அது வாயால் சொல்லியிருக்கலாம், அல்லது மனதால் சொல்லியிருக்கலாம், வழக்கப்படியும் சொல்லியிருக்கலாம், அல்லது அன்பை பராமரிக்கும் சிறந்த எண்ணத்தோடும் சொல்லியிருக்கலாம். இப்போது இனிமேல் என்ன செய்வீர்கள்? இப்போது சேவியின் 50 ஆண்டுகள் முடிவடைகின்றன. இது 1986. அப்போ 50 ஆண்டுகள் முடிவடை. இப்போது சேவையின் 50 ஆண்டுகள் முடிவடைகின்றன. எனவே அதற்கு தக்கபடி மிக சிறந்த எண்ணங்கள் அல்லது உறுதிமொழியை நிறைவேற்றுவீர்களா, அல்லது எண்ண அளவிலேயே இருந்து விடுமா? ஒவ்வொரு ஆண்டும் மிக மிக நன்றாக உறுதிமொழி கொடுக்கிறீர்கள். எப்படி இன்றைய உலகில் நாளுக்கு நாள் எவ்வளவு மிக அழகாக கார்டுகளை, கிரீட்டிங் கார்ட்ஸ் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், அதே போல ஒவ்வொரு வருடமும் முந்தைய வருடத்தை விட உயர்ந்த எண்ணங்களை எழுப்புகிறீர்கள். ஆனால் எண்ணம் மற்றும் சொரூபம் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். இதுவே பெருமைக்குரியதாக இருக்கின்றது. இந்த பெருமைக்குரிய செயலை முன்னின்று செய்பவரே அர்ஜுனர். அப்படி யார் ஆக போகிறீர்கள்? நாம் அப்படி ஆகுவோம் என அனைவரும் நினைக்கிறீர்கள். அடுத்தவர் அர்ஜுனர் ஆகிறாரா அல்லது பீமன் ஆகிறாரா என்பதை பார்க்க வேண்டாம். நான் நம்பர் 1 ஆக, அதாவது அர்ஜுனனாக ஆக வேண்டும். ஹே அர்ஜுனா என பாடப்பட்டிருக்கிறது, ஹே பீமா என பாடப்படவில்லை. அர்ஜுனரின் விசேஷம் சதா புள்ளியில் நினைவு சொரூபமாகி வெற்றி பெறுவது.
அப்படி நஷ்ட மோகா அதாவது பற்றை அழித்த நினைவு சொரூபமாக மாறுபவர் அர்ஜுனன். எப்போதும் கீதை ஞானத்தை கேட்டு சிந்தனை செய்பவர் அர்ஜுனன். அப்படி உடலற்று எல்லோரையும் உயிரோடு இறந்து விட்டவர்களாக கருதி அப்படிப்பட்ட எல்லையற்ற வைராகிய உணர்வு உடைய அர்ஜுனன் யாராவீர்கள்? ஆக வேண்டுமா அல்லது வெறும் சொல்ல வேண்டுமா? புது வருடம் என்று சொல்கிறீர்கள். எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியிலும் புதுமை. மனதில், சொல்லில், செயலில், உறவில் புதுமையை கொண்டு வர வேண்டும். இந்த புது வருட வாழ்த்தை எப்பொழுதும் கூடவே வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் மனநிலையின் சதவிகிதம் மேலே மேலே போக வேண்டும். ஏதாவது இலக்கு வரை செல்லும் போது எத்தனை அடிகள் எடுத்து வைக்கிறார்களோ அப்பொழுது ஒவ்வொரு அடியிலும் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டே நெருங்கி செல்கிறார்கள். அதே இடத்தில் நிற்பதில்லை. அப்படி ஒவ்வொரு நொடி அல்லது ஒவ்வொரு அடியிலும் அருகாமையையும் சம்பூர்ண தன்மையின் அருகில் வருவதற்கான லட்சணத்தையும் தன்னிடத்தில் அனுபவம் செய்து மற்றவரையும் அனுபவம் செய்ய வையுங்கள். இதைத்தான் சதவிகிதத்தை அதிகமாக்குதல், அதாவது முன்னேற அடியெடுத்து வைப்பது என சொல்லப்படுகின்றது. இதைத்தான் சதவிகிதத்தில் புதுமை, வேகத்தில் புதுமை என சொல்லப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நேரமும் புதுமையை கொண்டு வந்து கொண்டே இருங்கள். புதியதாக என்ன செய்ய வேண்டும் என எல்லோரும் கேட்கிறார்கள். முதலில் தனக்குள் புதுமையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது தாமாகவே சேவையில் புதுமை வந்துவிடும். இன்றைய மனிதர்கள் நிகழ்ச்சியில் புதுமையை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் பிரபாவத்தில் புதுமையை விரும்புகிறார்கள். ஏதாவது ஒரு அனுபவத்தில் அவங்க ஒரு புதுமையை எதிர்பார்க்கிறாங்க. எனவே தன்னிடம் புதுமையை கொண்டு வருவதன் மூலமாக அந்த பிரபாவத்திலும், அதாவது ஒரு நல்ல ஒரு பாதிப்பு பிறர் மீது நம்ம ஏற்படுத்துது, அதுதான் பிரபாவம்ங்கிறது. எனவே தன்னிடத்தில் புதுமையை கொண்டு வருவதன் மூலமாக பிரபாவத்திலும் புதுமை தானாகவே வந்துவிடும். இந்த வருடம் பிரபாவசாலி ஆகுவதற்கான விசேஷ தன்மையை காட்டுங்கள். பிராமண ஆத்மாக்கள் எப்போது தங்களுக்குள் அருகில் வருகின்றீர்களோ அப்போது எப்போதும் ஒருவர் ஒருவர் மீது அன்பு, ஒத்துழைப்பு மற்றும் நன்மை செய்யும் மனதின் பாவனை பிரபாவசாலியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பேச்சும் ஒருவருக்கு தைரியத்தை கொடுக்கும், உற்சாகத்தை ஏற்படுத்தும் பிரபாவசாலியாக இருக்க வேண்டும். வீணானதாக இருக்கக்கூடாது. சாதாரண பேச்சுவார்த்தைகளில் அரை மணி நேரத்தை கூட கழித்து விடுகிறீர்கள். பிறகு இதற்கு ரிசல்ட் என்னவாகும் என யோசிக்கின்றீர்கள். எனவே அப்படிப்பட்ட கெட்டதும் அல்லாத நல்லதும் அல்லாத சாதாரண பேச்சுவார்த்தையை கூட பிரபாவசாலி பேச்சு என சொல்ல மாட்டார்கள். அதே போல ஒவ்வொரு செயலும் பலன் தருவதாக இருக்கணும். பாபா சொல்றாரு, ஒவ்வொரு உங்களுடைய வார்த்தையும் வந்து பிரபாவசாலியாக இருக்கணும், சாதாரணமாக இருக்கக்கூடாது. அதே போல உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பலன் தருவதாக இருக்க வேண்டும். அது தனக்காக இருக்கலாம் அல்லது மற்றவருக்காக இருக்கலாம். எனவே தங்களுக்குள்ளும் ஒவ்வொரு வகையிலும் ஆன்மீக பிரபாவசாலி ஆகுங்கள். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குறவங்களா நம்ம ஆகணுங்கிறார். சேவையிலும் ஆன்மீக பிரபாவசாலி ஆகுங்கள். நன்றாக முயற்சி செய்கிறீர்கள், உளமாற செய்கிறீர்கள் என எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் இவர் ராஜ யோகி, ஃபரிஷ்தாவாக இருக்கிறார். ஆன்மீகம் என்றால் இது இங்கேதான் இருக்கின்றது, இதுவே பரமாத்மாவின் காரியமாக இருக்கிறது என தந்தையை வெளிப்படுத்தும் பிரபாவமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை நல்லது, செயல் நல்லது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இது பரமாத்ம காரியம், பரமாத்ம குழந்தை, இதுவே முழுமையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை என்ற பிரபாவம் ஏற்பட வேண்டும். சேவையில் இன்னும் அதிக பிரபாவசாலியாக ஆக வேண்டும். அதனால் நாங்களும் நல்லவர்களாக ஆகுகிறோம் என்று மற்றவர்கள் சொல்லும்படியான அலைகளை இப்பொழுது பரப்புங்கள். நீங்கள் மிக நல்லவராக இருக்கின்றீர்கள் என்ற பக்தமாலை உருவாகி கொண்டிருக்கிறது.
ஆனால் இப்போது வெற்றி மாலை அதாவது ஸ்வர்கத்திற்கு அதிகாரியாக ஆகுவதற்கான மாலையை முதலில் தயார் செய்யுங்கள். முதல் பிறவியிலேயே 900,000 பேர் தேவைப்படுகிறார்கள். பக்த மாலை மிகப்பெரியது. அவர்கள் ராஜ்ய அதிகாரியாக ஆகி ஆட்சி செய்ய மாட்டார்கள். ராஜ்யத்தில் வரக்கூடிய அதிகாரிகள் இப்பொழுது தேவைப்படுகிறார்கள். எனவே இப்போது அப்பேற்பட்ட அலைகளை பரப்புங்கள். அதனால் நன்றாக இருக்கிறது என்று சொல்பவர்கள் நல்லவராக மாற உங்கள் அருகில் இருப்பவர் குறைந்தது பிரஜையின் சம்பந்தத்திலாவது வர வேண்டும். உங்கள் அருகில் வருபவர்களை ஸ்வர்கத்தின் அதிகாரியாக மாற்றுவீர்கள் இல்லையா? அப்படி சேவையில் பிரபாவசாலி ஆகுங்கள். இந்த வருடத்தை பிரபாவசாலியாக மாற மற்றும் பிரபாவத்தின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தும் விசேஷம் மூலமாக விசேஷ ரூபத்தில் கொண்டாடுங்கள். தான் மற்றவரின் பிரபாவத்திற்கு ஆளாக வேண்டாம், ஆனால் தந்தை மீது பிரபாவப்பட வைக்க வேண்டும். அதாவது தந்தை மீது அவர்கள் எல்லாரும் ஈர்க்கப்படணும். புரிந்ததா? இவைகள் எல்லாம் பரமாத்மாவின் ரூபம் என பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள் இல்லையா? அவர்கள் தவறான உணர்வோடு கூறிவிடுகிறார்கள். ஆனால் ஞானத்தின் பிரபாவத்தால் உங்கள் எல்லோருடைய ரூபத்திலும் தந்தையை அனுபவம் செய்ய வேண்டும். யாரை பார்த்தாலும் பரமாத்மாவின் சொரூபம் அனுபவம் ஆக வேண்டும். இப்போது புது யுகம் வரும். இப்போது முதல் ஜென்ம பிரஜைகளை கூட இன்னும் தயார் செய்யவில்லை. பின்னால் வரும் பிரஜைகள் எளிதில் தயாராகி விடுவார்கள். ஆனால் முதலில் முதல் ஜென்ம பிரஜைகளை தயாராக்க வேண்டும். எப்படி ராஜா சக்திசாலியாக இருப்பாரோ அதே போல முதல் பிரஜையும் சக்திசாலியாக இருப்பார். எனவே எண்ணத்தின் விதையை எப்பொழுதும் பலன் கொடுப்பதாக மாற்றிக்கொண்டே இருங்கள். உறுதிமொழியை நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். இரட்டை வெளிநாட்டினர் என்ன செய்வீர்கள்? அனைத்திலும் இரட்டை ரிசல்ட் கொண்டு வருவீர்கள் இல்லையா? ஒவ்வொரு நொடியின் புதுமை மூலமாக ஒவ்வொரு நொடியும் தந்தையின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. சதா ஒவ்வொரு எண்ணத்திலும் புதுமையின் பெருமையை காட்டும், ஒவ்வொரு நேரமும் பறக்கும் கலையை அனுபவம் செய்யக்கூடிய, சதா பிரபாவசாலியாக ஆகி தந்தையின் பிரபாவத்தை பிரத்யட்சம் செய்யக்கூடிய ஆத்மாக்களிடம் புதிய வாழ்வை உருவாக்க புது பிரேரணை கொடுக்கக்கூடிய, புதிய யுக அதிகாரியாக ஆக்க சிறந்த அலைகளை பரப்பும் அப்பேற்பட்ட சதா வரதானி மகாதானி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் சதா புதுமையான எண்ணங்களுடன் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அடுத்ததாக பாப் தாதா தாதிமார்களோடு, சக்திசாலி எண்ணங்களின் உதவி இன்றும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தன்னுடைய முயற்சி வேறு விஷயம், ஆனால் சிறந்த எண்ணங்களின் உதவி குறிப்பாக அவசியமாக இருக்கிறது. இது விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய சேவையாக இருக்கிறது. எண்ணத்தால் உதவி செய்யும் இந்த சேவையை அதிகரிக்க வேண்டும். வார்த்தையால் அறிவுரை கொடுக்கும் நேரம் முடிந்துவிட்டது. இப்பொழுது சிறந்த எண்ணங்களை கொண்டு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சிறந்த உணர்வுகளை கொண்டு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த சேவை அவசியமாக இருக்கிறது. இந்த பலம் அனைவருக்கும் அவசியமாக இருக்கிறது. எண்ணங்களை எல்லோரும் எழுப்புகிறீர்கள், ஆனால் எண்ணங்களில் வலிமையை நிறைப்பது அவசியமாக இருக்கிறது. எனவே யார் எந்த அளவு தான் சக்திசாலியாக இருக்கிறார்களோ அந்த அளவு மற்றவர் எண்ணங்களிலும் பலத்தை நிறைக்க முடியும். எப்படி இந்த காலத்தில் சூரிய சக்தியை சேமித்து வைத்து காரியங்களை வெற்றி பெற வைக்கிறார்கள் இல்லையா, அதே போல இங்கும் எண்ண சக்தியை ஒன்று சேர்த்து வைத்து அதை கொண்டு மற்றவரிடத்திலும் பலத்தை நிறைக்க முடியும், காரியத்தை வெற்றி பெற வைக்க முடியும். எங்களிடம் தைரியம் இல்லை என அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும். வார்த்தை மூலமாகவும் தைரியம் வருகிறது, ஆனால் அது நிரந்தரமாக இருப்பதில்லை. வார்த்தையோடு கூடவே சிறந்த எண்ணங்களின் சூட்சம சக்தி அதிக வேலை செய்கின்றது. ஒரு பொருள் எவ்வளவு சூட்சமமாக இருக்கிறதோ அவ்வளவு அது அதிக வெற்றியை கொடுக்கிறது.
சொல்லை விட எண்ணம் சூட்சமமாக இருக்கிறது இல்லையா? எனவே இன்று இதற்கு அவசியம் இருக்கிறது. இந்த எண்ண சக்தி மிக சூட்சமமாக இருக்கிறது. எப்படி ஊசி மருந்து மூலமாக இரத்தத்தில் சக்தியை நிரப்புகிறார்கள் இல்லையா, அதே போல எண்ணம் ஒரு ஊசியின் வேலை செய்கிறது. அதனால் உள்ளே உணர்வில் எண்ணத்தின் மூலமாக எண்ணத்தில் சக்தி வந்து விடுகிறது. இப்பொழுது இந்த சேவை மிகவும் அவசியமாக இருக்கிறது. நல்லது. அடுத்ததாக வாக்தாதா டீச்சர்ஸோட சந்திக்கின்றார். நிமித்த சேவாதாரியாக இருப்பதால் பாக்கியத்தின் பிராப்தியை அனுபவம் செய்கிறீர்களா? சேவைக்கு பொறுப்பு ஏற்பதென்றால் கோல்டன் வாய்ப்பு, தங்கமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் சேவாதாரிக்கு தாமாகவே நினைவு மற்றும் சேவையை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. ஒருவேளை உண்மையான சேவாதாரியாக இருந்தால் இரவு பகல் சேவையில் பிஸியாக இருக்கும் காரணத்தினால் எளிதாக முன்னேற்றத்தை அனுபவம் செய்கிறீர்கள். இது மாயாவை ஜெயிக்க எக்ஸ்ட்ரா லிஃப்டாக இருக்கிறது. எனவே நிமித்த சேவாதாரி எவ்வளவு முன்னேற விரும்புகிறீர்களோ அவ்வளவு எளிதாக முன்னேற முடியும். இது விசேஷமான வரதானமாக இருக்கிறது. எனவே எக்ஸ்ட்ரா லிஃப்டாக அல்லது தங்கமான வாய்ப்பாக எது கிடைத்திருக்கின்றதோ அதிலிருந்து லாபம் பெற்றிருக்கிறீர்கள். சேவாதாரி தாமாகவே சேவையின் பழத்தை உண்ணக்கூடிய ஆத்மாவாகி விடுகிறீர்கள். ஏனெனில் சேவையின் வெளிப்படையான பலன் இப்போது கிடைக்கிறது. தைரியம் நன்றாக வைத்திருக்கிறீர்கள். தைரியமுடைய ஆத்மாக்கள் மீது பாப்தாதாவின் உதவிக்கரம் எப்போதும் இருக்கின்றது. இந்த உதவியால் முன்னேறிக்கொண்டே இருக்கிறீர்கள், மேலும் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த தந்தையின் உதவும் கரம் சதா காலத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. பாப்தாதா சேவாதாரிகளை பார்த்து விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் பாபாவிற்கு சமமான காரியங்களை செய்ய நிமித்தமாகி இருக்கிறீர்கள். எப்போதும் தனக்கு சமமானவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்கி கொண்டே செல்லுங்கள். எப்போதும் புதிய ஊக்கம், புதிய உற்சாகத்தை தனக்குள் தாரணை செய்யுங்கள். அதை மற்றவருக்கும் காட்டுங்கள். உங்கள் உற்சாகத்தை பார்த்து சேவை தாமாகவே நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் ஏதாவது புதுமையான சேவை செய்ய திட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி திட்டமிடுங்கள். அது பரந்து விரிந்த சேவைக்கு விசேஷ சாதனமாக இருக்க வேண்டும். இப்போது அப்படி ஏதாவது அதிசயத்தை செய்து காட்டுங்கள். எப்போது தாமே தடையில்லாமல் இருக்கிறீர்களோ, ஆடாமல் இருக்கிறீர்களோ, அப்போது சேவையிலும் புதுமையை எளிதில் காட்ட முடியும். எந்த அளவு யோக யுக்தாக, அதாவது நினைவில் மூழ்கி இருக்கிறீங்களோ, அந்த அளவு புதுமையான விஷயங்களை இப்படி செய்ய வேண்டும் என டச் ஆகும், அதாவது மனதில் படும். மேலும் நினைவு பலத்தால் வெற்றி கிடைத்துவிடும். எனவே ஏதாவது விசேஷமான காரியத்தை செய்து காட்டுங்கள். பிறகு பாபா மற்ற டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து மீட் பண்ணுறாரு பார்ட்டிகளோடு. முதல் குரூப்போடு, எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்த சிறந்த ஆத்மாவாக இருக்கிறேன் என அனுபவம் செய்கிறீர்களா? அவைகள் அழியாமல் இருக்கிறதா மற்றும் அளவற்றதாக இருக்கிறதா? எனவே ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் நினைவில் கொண்டு வாருங்கள். பொக்கிஷத்தை நினைவில் கொண்டு வருவதால் சந்தோஷம் ஏற்படும். எந்த அளவு பொக்கிஷங்கள் நினைவில் இருக்கின்றதோ அந்த அளவு சக்திசாலியாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். மேலும் எங்கே சக்தி இருக்கின்றதோ அங்கு வீணானவைகள் இல்லாமல் போய்விடுகின்றன. வீண் எண்ணங்கள், வீண் நேரம், வீண் பேச்சு எல்லாம் மாறிவிடுகிறது. அப்படி அனுபவம் செய்கிறீர்களா? மாறிவிட்டது இல்லையா? புதிய வாழ்விற்கு வந்து விட்டீர்கள். புதிய வாழ்வு, புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் என ஒவ்வொரு நொடியும் புதியதாக, ஒவ்வொரு நேரமும் புதியதாக இருப்பதால் ஒவ்வொரு எண்ணத்திலும் புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் இருக்கின்றது. நேற்று என்னவாக இருந்தீர்கள், இன்று என்னவாக ஆகிவிட்டீர்கள்? இப்போது பழைய எண்ணம், பழைய சம்ஸ்காரம் எதுவும் இருக்கவில்லையே, கொஞ்சம் கூட இல்லை. எனவே இந்த உற்சாகத்தில் எப்போதும் முன்னேறிக்கொண்டே இருங்கள். எப்போதும் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டீர்களோ அப்பொழுது நிறைந்து விட்டீர்கள் இல்லையா? நிறைவாக இருக்கும் பொருள் ஒரு பொழுதும் தழும்பாது. முழுமை ஆகுவது என்றால் அசையாதவராக ஆகுவது.
எனவே நாம் மகிழ்ச்சியின் பொக்கிஷங்கள் நிறைந்த களஞ்சியமாக இருக்கின்றோம் என்ற சொரூபத்தை முன்னால் வையுங்கள். எங்கே மகிழ்ச்சி இருக்கின்றதோ அங்கே சதா காலத்திற்கும் துக்கம் தூர விலகி விடுகிறது. யார் எந்த அளவு தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அந்த அளவு மற்றவருக்கு மகிழ்ச்சியின் செய்தியை சொல்வார்கள். எனவே மகிழ்ச்சியாக இருங்கள், மற்றவருக்கும் மகிழ்ச்சியின் செய்தியை சொல்லிக்கொண்டே இருங்கள். இரண்டாவது குரூப்போடு, எப்போதும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஆன்மீக தோட்டமாக இருக்கிறீர்கள் இல்லையா, மற்றும் நீங்கள் எல்லோரும் ஆன்மீக ரோஜாக்களாக இருக்கிறீர்கள் இல்லையா. ரோஜா மலர் மற்ற எல்லா மலர்களையும் விட சிறந்த மலராக கருதப்படுகிறது. அது அல்ப காலத்திற்கு மனம் வீசுவதாக இருக்கிறது. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஆன்மீக ரோஜா என்றால் அழியாத நறுமணத்தை கொடுப்பவர்கள். எப்போதும் ஆன்மீக நறுமணத்தில் இருந்தபடி மற்றவருக்கும் ஆன்மீக நறுமணத்தை கொடுப்பவர்கள். அப்படி ஆகிவிட்டீர்களா? அனைவரும் ஆன்மீக ரோஜாவாக இருக்கிறீர்களா அல்லது மற்ற வித மலர்களாக இருக்கிறீர்களா? இன்னும் பலவிதமான மலர்கள் இருக்கின்றன, ஆனால் ரோஜாவிற்கு எந்த அளவு மதிப்பு இருக்கின்றதோ அந்த அளவு மற்ற மலர்களுக்கு இருப்பதில்லை. பரமாத்மாவின் தோட்டத்தில் எப்போதும் மலர்ந்திருக்கும் மலராக இருக்கிறீர்கள். ஒருபோதும் வாடி போகாதவர்கள். எண்ணத்திலும் ஒருபோதும் மாயாவால் வாடிவிடக்கூடாது. மாயா வருகிறது என்றால் வாடிவிடுகிறீர்கள். மாயாவை வென்றவர்கள் என்றால் எப்பொழுதும் மலர்ந்திருப்பவர்கள். தந்தை எப்படி அழியாதவராக இருக்கிறாரோ அதே போல குழந்தைகளும் எப்போதும் அழியாத ரோஜாக்களாக இருக்கிறீர்கள். முயற்சி அழியாததாக இருப்பதை போல பலனும் அழியாததாக இருக்கின்றது. மூன்றாவது குரூப் கிட்ட பாபா சொல்றாரு, எப்போதும் தன்னை ஒத்துழைப்பவராக அனுபவம் செய்கிறீர்களா? எளிதாக இருக்கிறதா அல்லது கடினமாக இருக்கிறதா? தந்தையின் ஆஸ்தி குழந்தைகளின் அதிகாரமாக இருக்கிறது. அதிகாரியாகி இருப்பதால் சகஜ யோகியாக இருக்கிறீர்கள். முயற்சி செய்வதற்கு அவசியம் இருப்பதில்லை. தந்தையை நினைவு செய்வது ஒருபோதும் கடினமாக இருப்பதில்லை. இவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார், மேலும் அழியாத தந்தையாக இருக்கிறார். எனவே எப்பொழுதும் சகஜ யோகியாக ஆகி சகஜ யோகி ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். பக்தி என்றால் முயற்சி, ஞானம் என்றால் பலனை எளிதாக பெறுவது. எந்த அளவு சம்பந்தம் மற்றும் அன்போடு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு எளிதில் அனுபவம் ஏற்படுகிறது. நான் சகஜ யோகியாக இருக்கிறேன் என்ற தனது இந்த வரதானத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அப்போது நினைவு எப்படி இருக்குமோ அதற்கு தக்க நிலை தாமாகவே உருவாகிவிடும். அதாவது நினைவு எப்படியோ அப்படி உங்களுடைய நிலையும் தாமாகவே உருவாகிவிடும். நல்லது. இன்றைய வரதானம், ஒவ்வொரு செயலையும் தெய்வீக செயல் என புகழுக்கு உரியதாக மாற்றும் மகான் ஆத்மா ஆகுக. ஒவ்வொரு செயலையும் தெய்வீக செயல் என புகழுக்கு உரியதாக மாற்றும் மகான் ஆத்மா ஆகுக. யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததாக இருக்கின்றதோ அவர் மகான் ஆத்மா ஆக இருக்கின்றார். ஒரு எண்ணம் கூட சாதாரணமாகவோ வீணானதாகவோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு செயலும் சாதாரணமாக அல்லது அர்த்தமற்றதாக இருக்கக்கூடாது. கர்மேந்திரியங்களை கொண்டு, அதாவது இந்த புலன்களை கொண்டு செய்யும் எந்த செயலும் அர்த்தமுடன் இருக்க வேண்டும். நேரமும் உயர்ந்த செயல்களை செய்வதில் வெற்றிகரமாக ஆகிக் கொண்டிருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு செயலும் தெய்வீக செயலாக புகழ் பெற தகுதி பெறும். சந்தோஷமான தோற்றம், அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தோற்றம் மற்றும் அவ்யக்த தோற்ற வடிவில் மகான் ஆத்மாக்களுடைய நினைவு சின்னம் இருக்கின்றது. ஸ்லோகன், மரியாதை பெற வேண்டும் என்ற ஆசையை விடுத்து சுய மரியாதையில் நிலைத்து விடுங்கள்.
அப்பொழுது மரியாதை நிழலைப் போல பின்னால் வரும். மரியாதை பெற வேண்டும் என்ற ஆசையை விடுத்து சுய மரியாதையில் நிலைத்திருங்கள். அப்பொழுது மரியாதை நிழலைப் போல பின்னால் வரும். ஓம் சாந்தி.